சங்கர ஹர ஹர சங்கர கருணை கடல் காஞ்சி மாமுனி நங்கை நாயகன் மகாபெரியவாடி சரணம். நமஸ்காரம். வருகின்ற வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திதி, அதாவது ஆங்கில தேதியில் ஜூன் 9ஆம் தேதி 2 மதியம் 2 மணி வரை சதுர்தசி உள்ளது. ஜூன் 8ஆம் தேதி காலை 11:30 மணியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி 2 மணி வரை சதுர்தசி உள்ளது. இந்த திதியில் காஞ்சி பீடத்துடைய 59வது ஆச்சாரியாள் ஸ்ரீ ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அத்தியந்த சிஷ்யரான ஸ்ரீ ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை. ஆச்சாரியாள் சிறுவயது முதலேயே ஸ்ரீ ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் பணிவிடை செய்து வருகிறார். பின்பு ஆச்சாரியாள் 59வது பீடாதிபதி மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற நாமதேயத்தை சூட்டி சந்நியாச தர்மத்தில் ஈடுபடுத்துகிறார். அதன் பின் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையையும் மடத்தின் நிர்வாக பொறுப்பையும் ஒப்படைக்கிறார். சிறு காலம் கழித்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தேசாந்திரம் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. பின்பு 60வது பீடாதிபதியாக ஸ்ரீ ஸ்ரீ அத்வைதாத்ம பிரகாசேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நியமிக்கப்படுகிறார். அதாவது கீழம்பி சுவாமிகள் என்று இன்று அழைக்கப்படும் அத்வைதாத்ம பிரகாசேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 60வது பீடாதிபதியாக நியமிக்கப்படுகிறார். பல காலம் சென்ற பிறகு மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளை மறுபடியும் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீடத்திற்கு அழைத்து அவரை ஆத்ம சஞ்சாரத்தில் முழுமையாக ஈடுபடும்படி விஞ்ஞாபனம் செய்கிறார். அதனால் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குருவினுடைய பரிபூர்ண கடாட்சத்தினால், குருவினுடைய பரிபூர்ண ஆசியினால் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அருகிலுள்ள மாமரம் இன்றும் உள்ளது. சுமார் 3000-4000 வருடங்கள் பழமையான மாமரம். அந்த மாமரத்தின் அடியில் மிகவும் கடுமையாக தவம் செய்து அந்த மாமரத்தின் அடியில் சித்தியானார். இன்றும் அந்த மாமரத்தின் கீழ் ஒரு நந்தி உள்ளது. அந்த நந்தியின் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஞாபகார்த்தமாக அந்த நந்தியை நாம் இன்றும் வணங்கலாம். இந்த காலகட்டத்தில் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த சூழ்நிலை காரணமாகத்தான் ராமஜபம் தன்னுடைய சிஷ்யருக்கு ஏற்பட்ட விஷயங்களினால், மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு ஏற்பட்ட விஷயத்தினால் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிஷ்யனுக்கு செய்த பிராயச்சித்தமாக ராமஜபம் எடுத்துக்கொண்டார் என்றும் ஒரு கூற்று உண்டு. அதனால் இன்றும் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் கோவிந்தபுரத்தில் ராமநாமம் இன்றும் ஜபிக்கப்படுகின்றது. இன்றும் ராமஜபம் இன்றும் பக்தியுடனும் பாவத்துடனும் அங்கு இருந்தால் அந்த நாமதேய ஜபத்தை நாமும் கேட்கக்கூடிய அரிய வாய்ப்பை பெறலாம். இதுபோல் பலரும் கூறியிருக்கிறார்கள். அடியேனுக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்துள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை. இந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ரூபமும் சென்ற ஜனவரி 20, 21 அன்று அடியேன் பகிர்ந்திருக்கிறேன். எப்படி இருந்தார், எப்படி இருப்பார் என்று ஒரு பகவத்பாதருடைய அருளினால், இந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால், போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆசியினால், மகாபெரியவருடைய பரிபூர்ண கடாட்சத்தினால் அவர் காண்பித்தபடி ஒரு கலைஞரை வைத்து இங்கு ஓவியமாக தீட்டப்பட்டது. மகாபெரியவர் கூறியபடி, காட்சி அளித்தபடி அந்த ஓவியம் கலைஞருக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டு அந்த குறிப்பை அந்த ஓவியக் கலைஞர் அற்புதமாக வடித்திருக்கிறார்.
அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் நம்முடைய மகாபெரியவருடைய குருவான மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள், கலவை சுவாமிகள் என்று கூறுகிறோமே, அந்த கலவை சுவாமிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாபெரியவருடைய குருவான மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 67வது பீடாதிபதி, சுமார் 7 நாட்களே பீடத்தில் இருந்தார். சர்வங்கிய பீடமான காஞ்சி பீடம் அளப்பரிய சக்தி பெற்றது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த அளப்பரிய சக்தியான அவ்வளவு பெரிய பீடத்தில் 7 நாட்கள் மட்டும் இருந்தது ஒரு மிகப்பெரும் ஆச்சரியமாக உள்ளது. அதாவது 59வது பீடாதிபதியான போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய சிஷ்யரான மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 67வது ஆச்சாரியாளாக மகாதேவேந்திர சரஸ்வதி என்ற அதே நாமதேயத்துடன் அவதரித்தார், மறு அவதாரம் செய்தார் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய சிஷ்யரான மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை இன்றும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சில வருடங்கள் முன் காஞ்சி பீடத்தின் 69வது ஆச்சாரியாளான ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானத்திற்கு சென்று, அதாவது நந்தி பிரதிஷ்டை செய்திருக்கும் அதிஷ்டானத்திற்கு சென்று அங்கு மிக பெரும் அளவில் பூஜைகளும் ஹோமங்களும் மற்றும் அபிஷேக ஆராதனைகளும் நடத்தி வைத்து அருள் புரிந்தார். இப்பேற்பட்ட ஒரு அளப்பரிய சக்தி வாய்ந்த மகானாக மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்றும் நம்மிடையே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பல உதாரணங்கள் அடியேனால் கூற முடியும். இந்த ஆச்சாரியாளுடைய ஆராதனையை வழக்கம் போல் அவரவர் இல்லங்களில் இந்த ஆச்சாரியாளுக்காக ஒரு தீபமேற்றி, இந்த ஆச்சாரியாளின் நாமதேயத்தை மனைப்பலகையில் வரைந்து, இந்த ஆச்சாரியாளின் நாமதேயத்தை எவ்வளவு முறை ஜெயகோஷமாக எழுப்ப முடியுமோ, அதாவது ஸ்ரீ ஸ்ரீ ஜெய ஜெய ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி, ஹரஹர ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி என்று எவ்வளவு முறை ஜெயகோஷம் எழுப்ப முடியுமோ அவ்வளவு முறை ஜெயகோஷம் எழுப்பி பகவத் பாதரின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்து, இந்த ஆச்சாரியாளுடைய குருவான போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பிரீத்தியான ராமநாமத்தை எவ்வளவு முறை ஜபிக்க முடியுமோ அவ்வளவு முறை ஜபித்து, இந்த ஆச்சாரியாளுடைய ஆராதனையை சீரும் சிறப்புமாக அனைவரும் கொண்டாட வேண்டும். இந்த ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண ஆசியையும் இவருடைய குருவான மகா போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் மகாபெரியவர்களின் அளப்பரிய ஆசியையும் பகவத்பாதரின் பரிபூர்ண கடாட்சத்தையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்று அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என்னை தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.